சில கேர்ள்ஸ் வேண்டிய விட கேவலமாக வருவாங்க ஜாக்கெட்டை கறந்து கூட காமிப்பாங்க நான் வந்து வற்புறுத்தி பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்மை மேடம் வந்து பேசுகிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிவிடுவேன் மிரட்டுறது இந்த மாதிரி பிஜிஸ் நீங்கள்லாம் நீங்கள் வந்து டைமுக்கு வர்றதில்லை அப்புறம் நான் ஹெச்ஓடி கிட்டே சொல்லிவிடுவேன் இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து பணத்தோட படுத்து விட்டுருக்கோம் ஓகேங்களா ஃபுல் டு ஃபுல் அடுத்து இந்த மார்பங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இந்த யூரின் போகிற இடத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அதை செக்மெண்ட் செக்மெண்ட்டை பாட் பாட்டாக அறுத்து அவ்வளோ ஒர்க் ரோடில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபடுறது இல்லைனா வந்து அப்யூஸ் பண்ணுறது நிறைய விஷயம் மியூச்சுவல் கன்சென்ட்ன்ற பேரில் தான் சார் நடக்கும் ஒத்துக்கணும் நடக்குது தான் இல்லை விஷால் சார் வந்து நல்லா போல்டாக தான் சொன்னார் இருப்பாளர் அப்படின்னு கொஞ்சம் தனி தான் பேசினார் கஷ்டப்பட்டு லேடிஸ்க்கு சப்போர்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக என்ன வேறு மாதிரிலாம் நினைக்கிறார் பசங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் டெவலப்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் டோன்ட் கோ பிஹைண்ட் கேர்ள்ஸ் ஓகேவா லெட் கேர்ள்ஸ் கம் பிஹைண்ட் யூன்றாங்க ஓகேங்களா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு சபரி அவர்களை நினைஞ்சிருக்காங்க பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது சமீபத்தில் வந்து பாலியல் துன்புறுத்தல் சமயம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு சினிமாவில் மட்டும் இல்லை நிறைய இடத்துல வந்து இது நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பாடகி சின்மை அவர்கள் வந்து சினிமா துறையை விட தான் வந்து இது நிறைய நடக்குது டீனில் ஸ்டார்ட் பண்ணி காலேஜில் படிக்கும்போது அவங்க சீனியர்ஸ் ஹெச்ஓடி ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு பொண்ணை வந்து நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு கௌரவமான ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வெளியில் தெரிகிறதில்ல அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது உண்மைதானா உங்களுடைய கருத்து என்ன இல்லை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக நம்ம அணுகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இந்த கருத்தை வந்து முற்றிலும் வந்து நம்ம வந்து புறந்தள்ள முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க பேசுனது வந்து ரொம்ப தப்புன்னு கத்தவும் முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கமலஹாசன் சார் மாதிரி நான் நடுவில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கருத்து என்னால் இதில் வந்து சொல்ல முடியல நடுவில் நிற்கிறோம் அப்படின்னா நடுநிலை தன்மைங்கிறது இங்கே இருக்கா கண்டிப்பாக 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 வந்து இருக்குது அதை வச்சு தான் நானும் பேசுகிறேன் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இந்த பொத்தம் மருத்துவத்துறையில் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்க மறுக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா இடத்துலையுமே நடக்கும் எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு கீழே யாராவது வேலை செய்கிறாங்கன்னும் போது அந்த அதிகாரத்தன்மையை வந்து கீழே இருக்கிறவங்களும் கொஞ்சம் அடக்கும் அப்படின்றது வந்து உண்மை அதுக்கு வந்து இந்த மருத்துவத்துறை வந்து விதிவிலக்கு அல்ல தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆனா இருக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து இல்லைன்னெலாம் சொல்லவே மாட்டேன் எப்படி வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டால் வந்து அதை தவறாக போய் முடியும் ஸோ அவங்க சொல்கிற அந்த கருத்து வந்து பார்த்திங்கன்னா நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாத்துறையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நடக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து இங்கே தான் ஹையஸ்ட்டாக நடக்குது ரொம்ப அதிகமாக எல்லாருமே அப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பட்டமான போய் ஏன்னா ரொம்ப அற்புதமான ப்ரொஃபசர்ஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா டாக்டர்ஸ் வந்துட்டு இப்போவும் இருக்காங்க கண்டிப்பாக இருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்காங்க அந்த ப்ரொஃபசர் டாக்டர் வந்து வராங்கனாலே மரியாதையில் இருந்து நிற்பாங்க அவங்க வந்து ரிட்டையர் ஆகி கிளம்புறாங்கன்னா அழுவாங்க அவங்க சொல்லிக் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் காலங்காலத்துக்கு வச்சு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பரப்பிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் பார்ப்பேன் டாக்டர் வசந்தாக இருக்கட்டும் டாக்டர் முத்துக்குமாராக இருக்கட்டும் ஜெரால்டு இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்த பல மருத்துவர்களோட நோட்ஸை இன்னும் நான் வச்சுக்கிட்டு என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நான் இப்போ வந்து கம்மி இப்போ நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நானும் ப்ரொஃபஸராக வந்து ஆயிடுவேன் ஸோ ப்ரொஃபஸருக்கு கீழே இருக்கிற பகுதியில் நான் இருக்கேன் எனக்கு கீழே அசிஸ்டண்ட் இருக்காங்க அப்புறம் சீனியர் ரெசிடென்ட் இருக்காங்க அவங்க கீழே தான் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க அவங்க கீழே தான் ஹவுஸ் சர்ஜன் இருக்காங்க அப்புறம் மாணவர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர்ஸை இன்ஸ்பிரேஷனா எடுத்து பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ஸில் நம்மளோட ஃபேன்ஸாக இருக்காங்க சப்ரி சார் இதை சொல்றார் அதை சொல்றாரு அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேலிடாக இருக்கு இப்போ யூடியூப்லையுமே உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க அது ரொம்ப நன்றி சார் அது வந்து ஆண்டவனுக்கு இதா நன்றி ஓகே பட் அப்பார்ட் ஆஃப் தட் அதே ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நான் வரும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் என்னை வந்து பின்தொடர்றாங்க ஃபேன்ஸ் இருக்காங்க போது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மெசேஜ் எனக்கு வரதான் செய்யும் சார் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ஸோ ரொம்ப நல்லா பாயிண்ட்ஸ் நல்லா இருக்கும் உங்கள் க்ளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றிமா அப்படின்றதோட நான் நிறுத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரி ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னும் போது அவங்க நம்மளுக்கு ஃபேன் மாதிரி இருக்காங்க போது உடனே அவங்ககிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக போய் பேசிடுறதோ இல்லைனா அவங்களை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தாட்டே நம்மளுக்கு போகக்கூடாது ஏன்னா அவங்க வந்து நம்ம ஃபேனாக இருக்கிறதுனால நம்ம அவங்க நம்புவாங்க ஓகேங்களா கம் லெட்ஸ் கோனால நம்புவாங்க போவாங்க வெளியே போகலனாலும் நம்புவாங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னா உங்களை நம்புவாங்கன்னா உங்களை அவங்க ரொம்ப ஃபேனாக மதிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்குது இது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்மை மேடம் வந்து பேசுன மாதிரி இந்த மாதிரி எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிவிடுவேன் மிரட்டுறது ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறது சீனியர்ஸே நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்ரோச் பண்ணுறது இது மாதிரி இந்த மாதிரி வந்து ஹெச்ஓடி லெவலில் மட்டும் இல்லை எது இமிடியட் சீனியராக கூட இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் ரிஜென்ட் இருக்காங்க அவங்களுக்கு மேலே இருக்கிற சீனியர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிஜிஸ் நீங்கள் நீங்கள் வந்து டைமுக்கு வர்றது இல்லை அப்புறம் நான் ஹெச்ஓடி கிட்ட சொல்லிவிடுவேன் இப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் எடுத்து பே பேசுறது இதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது நடக்க செய்ய தான் செய்யும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து இல்லவே நடக்கவே நடக்கலை இப்படி ஒரு இன்சிடென்ட்டே பொய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது தப்பு ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஜென்ரலாக ஒரு நிதி மாதிரி வந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏர்க்ராஃப்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனா பைலட்டு ஆரோஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் சைடில் பேசணும்னா டாக்டரு சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி அட்வொகேட்டு அவங்க ஜூனியர்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ எந்த துறை அங்கே சினிமா துறையில் எடுத்தோம்னா ப்ரொடியூசர் கேரக்டர் நடிகைகள்னு பேசுகிறாங்க எந்த துறை எடுத்தாலும் அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது முறைகேடு நடக்கிறதுன்றது வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும் நடக்குது தான் பட் ஆனால் இதை எப்படி தடுக்கணுன்றதும் பார்க்கணுன்னு தான் நான் பார்க்குறேன் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலேஜ் ஸ்டைலில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே மருத்துவத்துறையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மருத்துவத்துறையில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சினிமாவில் இருக்கு ஓகே மருத்துவத்துறையில் இன்னமும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து ஓவராலாக வந்து அது ஒரு கேள்வியாகவே முன்வைக்க வருது கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது ஏன்னா அவங்க பேசுறது வச்சு நீங்கள் இவ்வளோ ஒரு கே கேள்வியை கேட்குறீங்க இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் கொஞ்சம் அவங்க சொல்கிறதுலேருந்து மாறுபடுறேன் ஏன்னா ஒரு மருத்துவத்துறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பப்பில் சுற்றிக்கிட்டு ஒரு ஜாலியாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு கட்டிங்கை போட்டு தம்மை ஊற்றிக்கிட்டு பார்ட்டி பண்ணுற இடம் கிடையாது இல்லைன்னா ஷூட்டிங்கிற பேரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கூத்து அடிக்கிற இடமும் கிடையாது மருத்துவத்துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வெரி ஹெக்டிக் ஃபீல்டு வெரி ஹெக்டிக் ஃபீல்டு இப்போ நீங்கள் வந்து உட்காந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு செட்டிங் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது கூட பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து மருந்துக்கு சைன் வாங்குறாரு பேஷண்ட்ஸ் உடனே ரெடியாக வராங்க ஸோ காலையில் ஆரம்பித்து நைட்டு அந்த போய் முடிகிற டைமிங்கே நம்மளுக்கு பத்தாது ஸோ அவ்வளவு டைமிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைபாடாக இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா உயிர்கிட்ட நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது தப்பாக டயக்னோஸ் பண்ணிட்டோம் இல்லைனா தப்பான ட்ரீட்மெண்ட் ஏதாவது நம்ம சைட்லேருந்து மிஸ் ஆகிடுச்சு கண்டுபிடிக்கல பேஷண்ட்டுக்கு ஒன்றே பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னும் போது இல்லை ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டாக்டர் மேலேயும் அந்த மருத்துவமனை மேலேயும் வரும் ஸோ நம்ம எல்லாமே லீகலாக கரெக்டாக பண்ணணும் ட்ரீட்மெண்ட் என்னும் போது எவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம வந்து டெய்லி பார்க்குறோம் அவ்வளோ பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குற போது எவ்வளோ ஒர்க் லோட் இருக்கும் அவ்வளோ ஒர்க் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பாலியல் சீண்டலில் ஈடுபடுறது இல்லைனா வந்து அப்யூஸ் பண்ணுறது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கேர்ள்ஸை கூப்பிட்றது இதுக்கெல்லாம் வந்து டைமே பத்தாது சார் ஓப்பனாக சொல்லணும் டைம் இது மாதிரிலாம் நடக்குதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடக்குதுன்னா கூட நிறைய விஷயம் மியூச்சுவல் கன்சென்ட்ன்ற பேரில் தான் சார் நடக்கும் ஓகேங்களா நடந்தாலும் அப்போயுமே அது தப்பு மியூச்சுவல் கன்சென்ட் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் எப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேங்களா பட் ஆனால் வந்து இவருக்கு மேபி மேரேஜ் ஆகிருக்கலாம் இல்லை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை ஆல்ரெடி இருக்கலாம் பட் ஆனால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி மியூச்சுவல் கன்சென்ட் தான் சொல்கிறேன் நான் வந்து வற்புறுத்தி பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் ஓகேங்களா இவங்க சொல்கிற மாதிரி இருக்கிறதே ஹையஸ்ட் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் தான் நடக்குது எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வந்து எல்லா மாணவர்களையும் இப்படி பண்ணி தான் வந்து வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க ஹைராக்கி மூலயமா பயன்படுத்துகிறாங்க கீழே உள்ளவங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சரி கண்டிப்பாக சார் அது வந்து மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது மட்டும் கிடையாது சார் ஏன் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காதா ஏன் இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அம்மாங்களாம் இப்போங்ககிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த அசைன்மெண்ட் சைன் பண்ணணும் ப்ராஜெக்ட் சைன் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாரு ஒருத்தர் வந்து அமௌண்ட்டாக எதிர்பார்க்குறாரு ஒரு சில பேர் வந்து இந்த பாலியலுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இன்ஜினியரிங் காலேஜ்லேயே தான் நடக்குது இல்லைனா வேறு எந்த காலேஜெலாம் நடக்கலன்னு சொல்லுங்கள் அங்கங்கே நடக்க தான் செய்யும் அதுதான் சொன்னால் அதுக்கு மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு விதிவிலக்கு கிடையாது ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா மற்ற இடத்தோட இங்கே டைம் ரொம்ப கம்மின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா மெடிக்கல் ஃபீல்டு கண்டிப்பாக கம்மி சார் கண்டிப்பாக நீங்கள் வேணா ஒரு நாள் என் கூட சுற்றுங்க காலையிலேருந்து நைட்டு பத்தரை மணி பதினோரு மணி ஆகிடும் சார் திருப்பி போய் உட்காடுறதுக்கு அவ்வளோ டைமில் கிடைக்கிற ஒரு அரை மணி நேரம் கேப்பில் தான் நம்ம போய்ட்டு நம்ம பர்சனல் ஒர்க் எக்ஸாம்பிள் ஒரு வாக்கிங் ஜாகிங் போயிட்டு வரணும் ஜிம் போயிட்டு வரணும் இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு படம் கிடம் பார்க்கணும் அப்படின்னும் போது எல்லாமே பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் நம்ம போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இட்ஸ் அ வெரி பிஸி ஃபீல்டு ஓகேங்களா ரொம்ப வெட்டியாக யாராவது டாக்டர் இருக்காங்கன்னா நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் மேபி பண்ணலாம் ஓகேங்களா அவங்க பேஷண்ட்டே பார்க்காம சும்மா இதுவே தொழிலாக வச்சுக்கிட்டு அதனால தான் சொல்கிறேன் அது கொஞ்சம் ரேர்னு பிஸி ப்ராக்டிஷ்னர்ஸ்ன்றது தான் சார் டாக்டருக்கு அழகு ஒரு நல்ல டாக்டர்னா தேர் பி ஆல்வேஸ் பிஸி ஏன்னா அவங்களுக்கு தேடி பேஷண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் வரும் ஏன்னா அவங்க நல்லா பார்க்குறாங்க அவங்க நல்லா ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு அப்போ அவ்வளோ பிஸியாக இருக்கும் போது இந்த மாதிரியான தேவையில்லாத ஸ்டெப்ஸுக்குலாம் அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ரொம்ப மெச்சூராக ரொம்ப யோசிச்சு கூட சொல்கிறேன் ஏன்னா வந்து சில பேர் தப்பாக கூட தப்பு கிடையாது அவ்வளோ நிஜமாலே அப்படி இருந்ததுன்னா தேவை அவங்க ஜாலியாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு தாய்லாந்து போக போகிறாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் போக போகிறாங்க இல்லைனா ஏதாவது நான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போக போகிறாங்க அங்கே இல்லாத அந்த ஆசை ஆசர் இந்த ஊரில் இருக்க போகுது புரியுதா நான் சொல்கிறது ஏன்னா டாக்டர்ஸ் இவ்வளோதான் நல்லா சம்பாதிக்கிறாங்க பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படி அவங்களுக்கு ரொம்ப அர்ஜாக இருந்ததுன்னா ஒரு வீக்கெண்டு தாய்லேண்ட் போனாங்கன்னா என்ன அர்ஜாக இருந்தாலும் முடிஞ்சிட போகுது இதுக்கு மேலே ஓப்பனாக பேச முடியாது ஸோ ஒரு இங்கே இருக்கிற படிக்கிற மாணவியை தான் துன்புறுத்தி அவங்கள வலிகட்டாயமாக பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது வந்து ஜென்ரலாக வந்து இந்த மருத்துவத்துறையில் இருக்கு டாக்டர்ஸ்க்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் வந்து இது நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இவங்க மிகைப்படுத்துற மாதிரி ஐயோ டாக்டர் பிள்ளை எவ்வளோ தெரியுமா சினிவா கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ஃபீல்ட்லாம் மோசமெலாம் கிடையாது சார் இதனால தான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க சொல்ற ஆங்கிள் ஓகே எக்ஸப்ட் அது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னா ஓகே இந்த ஃபீல்டில் தான் எல்லா ப்ரொஃபசர்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்தால் அப்போ யோசிச்சு பாருங்க சார் எத்தனை டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க அப்போனா எல்லாருமே வந்து தான் வந்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சமாவது வந்து வந்து கொந்தளிக்க மாட்டாங்களா இல்லை கொஞ்சமாவது வந்து பேச மாட்டாங்களா நம்ம அப்பா கிட்டே போய் சொல்ல மாட்டாங்களா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உஷார் சார் ஓகேங்களா நீங்க நடந்தா ஒன்று இந்த கொல்கட்டா கேஸ் மாதிரி அதிரடியாக நடந்தால் தான் அவங்களால எதுவும் பண்ண முடியாது புரியுதுங்களா இல்லை ஆல் ஆர் வெரி சென்சிட்டிவ் சும்மா நம்ம விளையாட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது பேசுகிறோம் இல்லை விளையாட்டுக்குன்னா கூட உடனே தே பிக்கம் சென்சிட்டிவ் அந்த டாக் இந்த குரூப்பு அவங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உடனே பேசிடுவாங்க நாளே இந்த சார் இப்படியாமேன்ட்டு நம்மளுக்கே நியூஸ் வந்துடும் உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து வெரி சென்சிட்டிவ் ஓகேங்களா நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கூலான ஜென்ரேஷனு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக மொலஸ் பண்ண அவங்க கம்மன் இருப்பாங்கன்ற மாதிரி இது எயிட்டிஸோ செவன்ட்டீஸோ கிடையாது இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து கேர்ள்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் ஓகேங்களா தேனோ வாட் டு டூ ஹூம் டு டாக் அவங்க இடம் கொடுத்தா தான் நம்ம பேச முடியும் அவங்க இடம் கொடுத்தா தான் நம்ம பழக முடியும் அவங்கள அண்டர் எஸ்டிமேட்டில் நம்ம பண்ணவே கூடாது அதனால் கேர்ள்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் தேனோ அதனால் டாக்டர் ஃபீல்டில் வந்து இவ்வளோ ஈஸியாகலாம் ஏமாற முடியாது சார் ஏன்னா அவங்களும் டாக்டர் அவங்க அம்மா அப்பா நிறைய பேர் டாக்டரோட பசங்க டாக்டராக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட எம்எல்ஏ பசங்க இருப்பாங்க எம்பி பசங்க இருப்பாங்க கவர்மெண்ட் காலேஜு கிட்டத்துக்கு சாமானிய அவர்களோட பசங்களும் நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க ஸோ அவங்க அவங்க நல்லா படிக்கிற பசங்களாம் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டடீஸ் இந்த மாதிரி விஷயலாம் அவங்களுக்கு வந்து ஒரு மேட்டராகவே யோசிக்க கூட மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ஐ ஃபீல் தட் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க வந்து சொன்னதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது தான் அவங்க ஏன் இப்படி மருத்துவ தோழறையில் இவ்வளோ தூரம் அப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல மேபி அவங்களுக்கு ஏதாவது தங்கச்சி கங்கச்சி டாக்டரை படித்து இந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட் நடந்ததா அதனால அவங்க எல்லாரும் இப்படி லேபிள் பண்ணிட்டாங்களா அப்படின்னும் போது அது ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த டாக்டர் இந்த மாதிரி ஆச்சு எங்களுக்கு அப்படின்ட்டு மொத்தம் பொதுவாக வந்து எல்லா அப்படின்னும் போது எப்படி சார் வந்து பப்ளிக்குக்கு ஒரு தோணும் இப்போ ஃப்யூச்சரில் டாக்டர் படிக்கிற பசங்களுக்கும் என்ன தோணும் என்ன எல்லாருமே இப்படி அவன் சின்ன மேடமே இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த ப்ரொஃபஸ பார்த்தாலுமே அவங்க சொல்கிற க்ளாஸை விட்டுவிட்டு பார்த்தியா அந்த ப்ரொஃபஸர் இப்போ திடீர்னு நம்ம இங்கே பார்த்துட்டான் பார்த்தியா கீழே பார்த்துட்டான் பார்த்தியா இப்படி பார்த்தியா அப்படின்ற மாதிரி கண்ணோட்டத்துலேயே எல்லா ப்ரொஃபஸரையும் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்காது பயம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு கேர்ள் ரோகு ஓகேங்களா பொம்பளை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு தாட் இருந்ததுன்னா எப்படி அந்த இடத்துல ஒரு இது வரும் ஓகேங்களா ஒரு ஒரு டா ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பு பேஷண்ட்டை பார்க்கணுன்னும் போது நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எதுவுமே இங்கே கோவார்டினேட் ஆகாது அதே மாதிரி சாமானிய மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது என்ன டாக்டருங்களும் ரொம்ப டேஞ்சர் போல் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஐம்பது நூறு பெண்மணி வராங்க ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு நான் ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்டெத்தோஸ்கோப் வந்து முதல்ல செக் பண்ணுவேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் நான் செக் பண்ணணும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போது நான் செக் பண்ண போகும்போது ஐயோ என்ன இந்த இடத்துல நீங்கள் வேணுகிட்டே தான் தொடறிங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா இப்ப இப்போ வரைக்கும் யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க எந்த மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணுறன்னா டாக்டர் செக் பண்ணுறான்னு காமிப்பாங்க தேவைப்பட்டதுன்னா அந்த இடத்துல கட்டி கட்டி இருந்ததுன்னா அவங்க ஜாக்கெட்டை திறந்து கூட காமிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டாக்டர்ன்றது வந்து ஒரு புனிதமான தொழில் அவங்க வந்து நம்மளை செக் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளை சரி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் வந்துட்டு அவங்க திறந்து காமிக்கிறாங்க ஒரு இப்போ ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரையை காமிக்கிறாரு ஒரு பெண்ணு அவங்க மார்பங்கத்தை காமிக்கிறாங்க போது அவங்க எந்தளவுக்கு அந்த டாக்டரை வந்து நம்பி ஒரு காடாக நினச்சி காமிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த விதத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஆங்கிள் அந்த மாதிரி போகாது ஏன் சார் நம்ம பார்க்காத ஆண் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு டாக்டருக்கு இருக்காது சார் ஜென்ரலாக ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்து படுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா புணங்களை வந்து டெய்லி டெய்லி அறுக்கிறோம் பணம்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து லேடிஸ் பார்ட்ஸு ஜென்ஸ் பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸுமே ஃபுல் டு ஃபுல் அறுத்து இந்த மார்பங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த யூரின் போகிற இடத்துக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் அதை செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பாட் பாட்டாக அறுத்து பார்த்து படிச்சிருக்கோம் அப்படின்னும் போது அதேமாதிரி டெலிவரினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் இயரில் நூறுக்கணக்கான டெலிவரி நான் பார்த்துருக்கேன் சார் நூறுக்கணக்கான டெலிவரி நான் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து குழந்தை எப்படி வெளியே வருது அந்த குழந்தை எப்படி நம்ம சேஃபாக வெளியே எடுக்கணும் பணிகூட உடஞ்சிருச்சா இல்லையா அந்த அம்ளிகள் கடை கட் பண்ணணும் இதெல்லாம் தான் என் மைண்டில் ஓடுமே தவிர அந்த தாண்டி வந்துட்டு அங்கே ஆபாசன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாத மாதிரி ஆயிடும் ஸோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு வர டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெத்தஸ்கோப் செக் பண்ணுறதுலாம் ஒரு ருட்டீன் ஒர்க்கில் ஸ்பீடாக செக் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு அவங்க போயின்ட்டு இருப்பாங்க ஸோ இப்போ ஏன் நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா மக்களுக்கு வந்து அவங்க சொன்ன கருத்து தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படி போய் சேர்ந்துருச்சுன்னா ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு செக்கப் பண்ணுறது கூட பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க ஏன் லேடி டாக்டர்ஸ் வந்து இல்லையா ஜென்ஸ் கிட்ட நான் பார்க்க மாட்டேன் ஜென்ட்ஸ்னாலே இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் வந்து போக வேணாம்னு நான் பார்க்குறேன் ஸோ தயவு செஞ்சு டாக்டருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது கஷ்டப்பட்டு டாக்டர் நிறைய பேர் வந்து ஆகிறோம் எல்லாருமே வந்து ஈஸியாக கிடச்சிடல இந்த சீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா படித்து மேலே வந்து தான் ஆகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொத்தம் பொதுவான ஒரு கருத்து எ எல்லா வர்க்கத்துலேயும் இருக்கிற ஒரு கருத்து அது டாக்டர் ஃபீல்டில் மட்டும்தான் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி எங்களை கொச்சப்படுத்த வேணாம் அப்படின்றது நம்மளோட தன்மையான வேண்டுகோளாக இருக்குது சார் இதோட பாலியல் துண்புறத்தை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சார் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நிறைய ஆங்கிள்லேருந்து யோசிக்கலாம் சார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பாத்துருப்பீங்க உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சில வருஷங்கள்ல கொஞ்சம் பெருசு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ அதனால மக்கள் எதுவும் தப்பா எடுத்தாடல அவரோட எக்ஸ்பீரியன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இல்ல நிறைய பேர் சொல்ற கதைகள் எல்லாம் வந்துட்டு நம்ம கேட்க தான் செய்யறோம் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்றத சென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்ச்சி தான் சார் அழகு தான் ஓகேங்களா ஒரு கேர்ள் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக யாராக எந்த ஆணையும் வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு நம்ம எல்லா யாரும் கேவலமாக வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சில கேர்ள்ஸ் வேணுகிட்டே விட கேவலமாக வருவாங்க இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் வேணுகிட்டே எண்ணெயை வச்சுக்கிட்டு வேணுன்ட்டு தலையெல்லாம் ஃப்ரீ ஹேர் விடாமல் பிண்டல் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு சும்மா வேணுட்டு மேக்கப் போடாமல் இப்படி வருவாங்க சில கேர்ள்ஸ் வந்து கரெக்டாக நான் நான் இப்படி தான் அழகு அப்படிதான் சொல்கிறதுக்காக ஃப்ரீ ஹேரு கலரிங்கு அதில் அந்த லிப்ஸ்டிக் கலர்ஸு க்ளோ இதெல்லாம் போட்டுட்டு வருவாங்க ஸோ அந்த அப்பீல் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்குது பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணலாமா வேணாமான்றதுக்கு பல சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல அந்த ஆணோடு இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல பேஷண்ட் யாரும் இல்லை அந்த இடத்துல கூட சக மருத்துவர்கள் இல்லை அந்த இடத்துல சிஸ்டர்ஸ் யாரும் இல்லை யாருமே இல்லை வெறும் அந்த பெண் மற்றும் இந்த மருத்துவர் மட்டும்தான் இருக்காருனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட எக்ஸ்ட்ரா டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதாவது நூல் விட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபிஷிங்க ஒரு விட்டு பார்க்கலான்ற மாதிரி இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப இதுவாக இருக்க அப்படின்னும் போது அந்த கேர்ளோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்ப்பாங்க அந்த கேர்ள் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லை நீ சார் இதை மாதிரிலாம் பேசுகிறது எனக்கு பிடிக்கல ஜென்ரலி இந்த டாக்டர்ஸ் சொசைட்டியில் நான் சொல்கிறேன் தே ஸ்டாப் தேர் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து டாக்டர் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அதேர் என்ன வெரி ஒயிட் யூனிஃபார்ம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கொல்கட்டா மேட்ற மாதிரிலாம் திடீர்னு உடனே பாஞ்சி ரூமில் தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லைனா வந்து போட்டு இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு பார்த்துட்டு இஃப் தேர் சடன்லி சேயிங் சம்திங் தே ஸ்டாப் தேர் தே டோன்ட் இட் ஃபர்தர் அதோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம் வேணாம் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்குது அப்படின்னும் போது ப்ளஸ் ஒரு சில கேள்விகள் எக்ஸாம்பிள் நீங்கள் வேணாமண்ணா அடிப்பியா சரக்கலாக அடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறது தம்பழக்கெல்லாம் இருக்கா அப்படின்னும் போது அவங்க எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் எஸ் ஐ என்ஜாய் ஐ கோ ஐ கோ ஃபார் எவ்ரித்திங் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பார்க் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து சரி அப்போ நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா இவள் நல்லா இருக்கா ஐ லைக் ஹர் ப்ளஸ் நல்லா சரக்கு அடிக்கிறான்றா அடிக்கிறான்றா டேட் போகலான்றா எல்லாமே ஓகேவாக இருக்கா ஐ டோண்ட் டேக் டேக்கர் ஃபார் அ டேட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது அந்த இடத்துல மே ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னோடய ஓப்பனாக என்னோடய இதுவாக சொல்கிறேன் ஆனால் எனக்கு உங்கள் கூட இந்த ஃபிசிக்கலாக எனக்கு பிடிக்காதுன்னு அந்த மைண்டில் இருக்கலாம் ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அந்த இடத்துல ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி தான் பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெளியே போகும்போது அந்த பொண்ணு கேஷுவலர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ப்ரொஃபஸர் பட் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வரலாம் ஓகேங்களா இதுவும் வந்து இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடண்ட் ஆனால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இவர் போகலாம் போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு த அந்த ஒரு சம்பவம் வந்து ஏற்படும் போது அப்போ தான் ஆச்சரிய கொண்டு என்னடாது உங்களை நம்பி தானே நான் வந்தேன் நீங்கள் என்ன இவ்வளோ மாதிரி அத்துமீறுறீங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அதை வெளியே சொல்ல முடியாமல் சரி இதோட நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதில்லன்னு பிளாக் பண்ணிவிட்டு இவரை சாரி கேட்குறதோ இல்லைனா வந்துட்டு பண்ணதுக்கு வந்து கில்ட்டி கூட ஃபீல் ஆகாமல் இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் நடக்கலாம் ஸோ ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் சினாரியோஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த காலேஜ் லைஃப்பில் ஜென்ரலாக நடக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 ரேர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிடுவேன் நீ வரலன்னா இது பண்ணிடுவேன் இதெல்லாம் ரொம்ப 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 ரேர் ஓகேங்களா ரொம்ப கேஷுவலாக நிறைய கொஞ்சம் வந்து நடக்கிறதுன்றது நான் சொன்ன இப்போ இந்த சினாரியோ தான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகி ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா ஒரு டாக்டர் பேசி இந்த மாதிரி தான் ஜென்ரலாக நடக்கிறது ஆனால் இந்த மாதிரி பிளாக்மெய்லிங்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த அதாவது இந்த எம்டி லைஃப்லேருந்து ஆரம்பிச்சு எம்பிபிஎஸ்ஸாக தான் இன்னும் அதிகமாகிடும் பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த பத்து வருஷத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடம் சின்மை மேடம் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் கேர்ள்ஸ் பண்ணாதான் நான் உன்னை பாஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஓப்பனாக சொன்னேன்னா பார்க்கல ஒன்று ரெண்டு கேள்வி தான் பட்டிருக்கேன் வேற வேற கல்லூரியில் கேள்வி தான் பட்டிருக்கதால ஒன்று கூட கேஸ் நான் டேரெக்டாக பார்த்தது இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் அது ரொம்ப 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 ரேர்ன்றேன் நிறைய சினாரியோஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கேஷுவலாக நடக்கிற மாதிரி தான் நடந்து இந்த பெண் அப்படி நினச்சிருக்காதான் நான் இவர் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வச்சு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்கும் போது ஒரு மிஸ் மேட்ச் நடக்கிறது தான் ஜென்ரல் சினாரியோன்னு நான் பார்க்குறேன் சரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று வந்து நடிகர் விஷால் அவர்கள்ட்ட யாராவது உங்கள்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டால் அவங்களுடைய காலனி எடுத்து காட்டுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இதே ஒரு விஷயத்தை பற்றி இன்னொரு நடிகை நடிகை விசித்ரா அப்படிங்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அப்படி காட்டினா சும்மா விட்டுருவாங்களா நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அவங்க கேட்குறதை நிறுத்துகிறாங்களா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது வந்து இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகுது ஸோ இந்த ஓவராலாக அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கேரளாவில் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிருக்கு நடிகர் நடிகர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க நடிகர் சங்கத்திலையுமே நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க அவங்களே வந்து ராஜினாமா பண்ணிட்டு ஸோ இந்த ஓவராலாக இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் காலணிகளை எடுத்து காட்டுங்களா அப்படின்னு இருக்கட்டும் இல்லை விஷால் சார் வந்து நல்லா போல்டாக தான் சொன்னார் ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துலேருந்து அப்படி சொன்னால் தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு அந்த இடத்துல நாமாங்க நடக்குது வேறு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னார்னா வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ அந்த இடத்துல காலையில் நீங்கள் எடுத்து காமிங்க செருப்பால் அடிங்க அதான் அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை அது மாதிரி சொன்னார் செருப்பால் அடிங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணீர் தான் பேசினார் கஷ்டப்பட்டு அவங்க அவர் சொல்கிறது வந்து ஓகே இட்ஸ் அந்த ஒரு லேடிஸ்க்கு சப்போர்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டு மாதிரி உங்கள் மேடம் சொல்கிறதும் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்தா இப்போ நீங்கள் சும்மா ஓட்டுருவீங்களா ஆண்பருக்கும் உங்களோட லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் உங்கள் லெவலில் இருக்கிற ஆளுங்களாம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஜிக் அண்ட் கரெக்ட் தான் ஸோ இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா மாறக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் திருப்பியும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆண்கள் சைடில் தான் போகுது ஏன் அப்படின்னா வந்து அங்கேயுமே ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன் நடிகர்களை மட்டும் தப்பு சொல்கிறீங்க நாங்கள் மட்டும் தான் தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வருது ஆ அதாவது நான் ஆக்ட்ரஸ் மட்டும் தான் தப்பா மற்ற ப்ரொஃபஷன்ஸில் நடக்கலையேன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டேன் எந்த அதாவது மூணு நாலு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன் அந்த ஏர்வேஸ்ல எடுத்துக்கிட்டு நம்ம லாயர்ல எடுத்துக்கிட்டு டாக்டர்ல எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே நடக்கும் பட் ஆனால் அவங்க அந்த டாக்டர் தான் அதிகமாக தான் நான் வன்மையாக கண்டித்தேன் ஓகேங்களா அதர்வைஸ் எங்கேயுமே இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காதுன்னா நான் வந்து சொல்லவே கிடையாது எனக்கு அது புரியுது சார் ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறு செய்கிறது வந்து கொஞ்சம் யாரும் முதல்ல பிளேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆண்கள் ஆங்கில தான் வந்து நான் எடுத்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸை நூறில் தொண்ணூற்றொம்பது கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் பெண்களை வந்து துன்புறுத்துகிற மாதிரி தான் போய் அமையுது அது நம்ம சில பேர் பேசுகிறாங்க அதாவது பெண்களோட ஆடைகள் சரியில்லை பெண்கள் காமிக்கிற கவர்ச்சி தப்பு பெண்கள் கண்கள்லேயே பேசுகிறாங்க அவங்க எதில் வேணால் பேசிட்டு போட்டோம் நம்ம ஏன் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆங்கிளில் பார்க்கணும் ஸோ அப்போ ஆண்கள் போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்ட்டு ஒரு நியூ டேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் போகிறது தான் நம்ம வந்து தப்புன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யாருக்கும் அந்த மனசு லெவலில் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லை ஒரு மைண்டு கண்ட்ரோல் இல்லை நம்ம மைண்டை கண்ட்ரோலில் வச்சுக்காமல் அதுக்கு மேலே நம்ம அதிகமாக போகிறோம் தான் நினைக்கிறேன் நீங்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பின்னாடி போகிறீங்க என்னோட என்னோட கருத்து என்னோடய அட்வைஸ் எதுவுமே பெண்கள் கிடையாது சார் என்னோட அட்வைஸ் முழுக்க முழுக்க ஆண்களுக்கு மட்டும்தான் எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக என்ன வேறு மாதிரிலாம் நினச்சிடாதீங்க எனக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சென்ஸ் பசங்களை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் டெவலப்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நானும் வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஒரு பொண்ணு தான் பிடிக்காது வேற விஷயம் பட் ஆனால் பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பசங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப மோட்டவாக நான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு பெண்களை வளர்க்க தெரியாது ஏன்னா எனக்கு இப்போ எனக்கு பெண் குழந்தையும் கிடையாது கல்யாணமும் ஆகலை எனக்கு வந்து பெண்கள் சிஸ்டர்ஸும் கிடையாது ஸோ ஐ நோ ஒன்லி அபட் பாய்ஸ் பாய்ஸ்னால் இப்படி இருக்கணும் பாய்ஸ்னால் அப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப படித்தது பாய்ஸ் ஸ்கூல் ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பசங்களுக்கு தான் நம்மளோட ஃபுல் அட்வைஸும் இருக்குது பெண்கள் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸும் சொல்லலை நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க என்ன வேணால் வாங்க நீங்கள் எப்படி வேணால் வாங்க அது உங்களோட கருத்துரிமை அது இது ஒரு சுதந்திர நாடு நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம் நான் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண் மகன்களுக்காக ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டோன்ட் கோ பிஹைண்ட் கேர்ள்ஸ் ஓகேவா லெட் கேர்ள்ஸ் கம் பிஹைண்ட் யூன்ற நான் ஓகேங்களா பெண்கள் வேணால் அவங்க பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப கெத்தாக வர பெண்கள் வரட்டும் நீங்கள் வந்து பெண்களை தேடிய போகாதீங்க நீங்கள் பெண்களை அப்யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் பெண்களை தொடாதீங்க நீங்கள் பெண்களை போயிட்டு கற்பழிக்கிறது பாலியல் சீடல் பண்ணுறது பிளாக்மெயில் பண்ணுறது வெக்கமாக இல்லை இந்த மாதிரி பண்ணுற ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெக்கப்படணுன்ற நான் வெக்கம் கேவலம் நீ என்ன பண்ணணும் பயங்கரமாக படிக்கணும் உங்கள் ஃபீல்டில் திறமையாக இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா அடுத்த லெவல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் மறந்துவிட்டேன் சார் அமுதன் ஆமுதன் சார் ஆ இப்போ நீங்கள் அடுத்த நேசிக்கணும் அடுத்த அமுதன் டிவின்னு ஒன்று வரணும் அது என் டிவிக்கு மேலே போகணும் பிபிசிக்கு மேலே போகணுன்ற மாதிரி தான் நம்ம டார்கெட் இருக்கும் இப்போ நான் இருக்கேனா இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் தாண்டி நான் பெஸ்ட்டு பல்னாலஜிஸ் இந்த வேர்ல்டாக மாறணுன்றது தான் ஏன் டார்கெட் இருக்கணும் இதை நோக்கி தான் நம்ம ஆண்களோட பயணமாக இருக்கணுமே தவிர தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் சைடில் திரும்பிடாதீங்கன்றது என்னோடய தாய்மையான வேண்டுகோளாக இருக்குது ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ